வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிவிங் ரூம், அதாவது நம்மளோட ஹால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த லிவிங் ரூம் வந்துட்டு ஒரு சில தவறுகள் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடுறோம். அதாவது மெயின் டோர்லேருந்து ஆப்போசிட்டில் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறது. ஸோ பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆனால் நம்ம மெயின் டோர்லேருந்து நேராக அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி லிவிங் ரூமில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் அந்த லிவிங் ரூம் ரொம்ப சூப்பராக மாற்ற முடியும். ஸோ அந்த விஷயங்களாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லிவிங் ரூமை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, லேஅவுட் எப்படி கரெக்டாக இருக்கணும், அந்த லிவிங் ரூமில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவது மூலமாக ஒரு நார்மலான லிவிங் ரூம் எப்படி ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது, ஸோ ப்ராப்பரான ஒரு ஹால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சொந்தக்காரங்களோ இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா ஒரு ப்ராப்பரான கெட் டுகெதர் இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவிங் ரூம். ஸோ அதிகமான டைம் அப்படிங்கிறது அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடம் ரொம்பவுமே சூப்பராக ரொம்பவுமே அழகான ஒரு டிசைனில் பண்ணணும். ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே ஒரு சின்ன சவுட் அவுட், சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய டாபிக் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த டாபிக் உள்ளே இருக்க இன்ஃபர்மேட்டிவான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இல்லை நீங்கள் வீடு கட்டுற மாதிரியும் ஒரு சில பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வீடு கட்டுறது சம்மந்தம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கம்மியான பட்ஜெட்டில் எப்படி வீடு கட்டுறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ் நிறைய எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் அப்புறம் எல்லா டீட்டெயிலான வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல எடுத்தோன்னே லேஅவுட் மிஸ்டேக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு லிவிங் ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவிங் ரூம்லேருந்து நேரடியான கிச்சன், நேரடியான பெட்ரூம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் முக்கியமாக காமன் டாய்லெட் அப்படிங்கிறத கொடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காமன் டாய்லெட் கண்டிப்பாக ஹாலோட தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்படி அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஹால்லேருந்து நேரடியாக விசிபிளாக அதோட பாத்ரூம் டோர் அப்படிங்கிறது அமைக்கக்கூடாது. ஸோ அந்த பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக அந்த டோரோட ஓப்பன் பண்ணால் அந்த பாத்ரூம் வந்துட்டு ஹாலில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அதோட லேஅவுட் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கணும். ஸோ அந்த பாத்ரூமோட மெயின் டோர், அந்த பாத்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவே கூடாது. ஸோ அது இருக்கிறதே ஒஸ்ட்டான ஒரு லேஅவுட் மெத்தட். ஸோ கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரூமுக்கு, ஸோ லைட்டிங் தான் எல்லா ரூமுக்குமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த லைட்டிங் வந்து எப்படி ப்ராப்பராக லிவிங் ரூமுக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் ஃபால் சீலிங் அப்படிங்கிறத பண்ணுறீங்க. ஸோ ஃபால் சீலிங்கில் வந்துட்டு ஒரு லைட் அப்படிங்கிறத கொடுப்போம், வாலில் ஒரு லைட் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ அந்த ரெண்டு லைட்டுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். சிலர் வந்து ஃபால் சீலிங் மட்டும் லைட் கொடுத்துட்டு வாலில் வந்துட்டு எந்த வித டியூப் லைட் எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங் மட்டுமே லைட் இருக்கிறதுங்கிற பட்சத்தில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண் இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலேருந்து லைட் அடிக்கும்போது ஒரு மாதிரி ஷேடோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக வால்லையுமே லைட் ப்ரொவிஷன் இருக்கணும். அதிகமான வால் லைட் ப்ரொவிஷனை கம்மி பண்ணிவிட்டு சீலிங் அதிகம் கொடுக்கலாம். பட் ஆனால் வாலில் கண்டிப்பாக ஒரு ஆப்போசிட் சைடில் மட்டுமாவது ஒரு டியூப் லைட் கொடுக்கறது ஒரு ஒரு நல்ல வீட்டுக்கு, நல்ல ஒரு ஹாலுக்கு வந்துட்டு லைட்டிங் மற்றும் ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணுற வகையில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் அப்படின்னு பேசும்போது ஸோ விண்டோஸை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். ஸோ ஒரு ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேருந்து கண்டிப்பாக விண்டோஸோட வெளிச்சம் அப்படிங்கிறது வரணும். நான் ஆல்ரெடியே பேசியிருப்பேன், ஒரு ப்ராப்பரான வென்டிலேஷனாக இருக்கட்டும், ப்ராப்பரான ஏர் சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸாக இருக்கட்டும். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டோட ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடு கட்டுறோம்னா அதுலேருந்து 20% 40 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு ஓப்பன் அப்படிங்கிறது வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்க்கும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பெட்ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 சில் லெவலுக்கு அப்புறமா தான் பெட்ரூமோட அந்த விண்டோஸ் அப்படிங்கிறத வைக்கிறோம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் அது தேவைப்படாது. ஏன்னா ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரைவசி அப்படிங்கிறது தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையிலேருந்து 1.5 ஹைட்லேருந்தே விண்டோஸ் ஆரம்பித்து 7 வரைக்கும் போடலாம். ஸோ விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விண்டோ அப்படிங்கிறத நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அது பண்ணுவதன் மூலமாக நிறைய வென்டிலேஷன் அப்படிங்கிறது உள்ளே வரும், நிறைய வெளிச்சம் அப்படிங்கிறதுமே உள்ளே வரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலோட ஒரு லிவிங் ரூம்லேருந்து டைனிங் ரூம் வந்து அட்டாச் ஆன ஒரு அமைப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக டைனிங் ரூமை ஒட்டி இருக்கிற ஸ்பேஸில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா வீடு முழுக்க நல்ல வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் அப்படிங்கிறதுமே அமைக்கிறாங்க. ஸோ அது ஒரு சூப்பரான சாய்ஸ். ஸோ சுற்றி 3
சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் டோர் போடுற மாதிரி பண்ணுவீங்க. ஸோ லிவிங் ரூமுக்கு ப்ராப்பரான வெளிச்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீழே தரைமாட்டத்துலேருந்து 1 அடி or 2 அடியிலேருந்து கூட உங்களால் விண்டோஸ் அப்படிங்கிறத போடலாம். 1 அடியிலேருந்து கூட உங்களால் விண்டோஸ் அப்படிங்கிறத போடலாம். ஸோ அதிகமான வெளிச்சம் அதிகமான லைட்டும் உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் அண்ட் கேபினெட்ஸ். ஸோ இது ரொம்பவும் முக்கியமானது. ஒரு டிவிக்கான ப்ரொவிஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோன்னா, ஸோ அதுக்கான கேபினெட் அப்படிங்கிறது ப்ராப்பராக கொடுக்கணும். கேபினெட் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் அன்வான்ட் திங்க் லைக் சில பொருட்கள்லாம் வந்து நம்மளால் டம்ப் பண்ணிக்க முடியும் ஹாலில். அட் த சேம் டைம் நம்ம வீட்டோட டிடிஹெச், பிளே ஸ்டேஷன், சம் ரிமோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேபினெட்குள்ளே நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும். ஸோ ரொம்பவுமே ஆர்கனைசிங்காக தெரியும் ஒரு லிவிங் ரூம் அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அன்வான்டான கபோர்ட்ஸ் கண்டிப்பாக லிவிங் ரூமில் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்துட்டு அந்த லிவிங் ரூமோட லுக்கே வந்து கெடுத்துரும். ஸோ அன்வான்ட் கேபினெட்ஸ் இல்லாமல் டிவி யூனிட் அண்ட் டிவி யூனிட்க்கு கீழே இருக்க கேபினெட், ஸோ இது மட்டும் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா, ஸோ நம்மளால் ரிமோட் சம் திங்ஸ்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே எடுத்து வச்சுக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, ஸோ எந்த இடத்துல சோஃபா வைக்கலாம் இந்த மாதிரி ஐடியா இருந்தால் கூட கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா, நம்ம வீட்டோட ஒரு லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 150 square feet, 200 square feet ரொம்ப காம்பேக்டான ஒரு லிவிங் ரூம் இருக்குது அப்படின்னா, சோஃபா நம்ம வந்து கொடுத்துட்டோம், நிறைய பொருளை வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாலே ரொம்ப சின்னதாகிடும். ஸோ விசிபிளாக பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, அந்த சோஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோஃபாவாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ த காஃபி டேபிளாக இருக்கட்டும், த இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம வந்துட்டு லிவிங் ரூமில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம லிவிங் ரூம் சைஸ் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேருந்து ஒரு 10-20% இடத்த ஆக்குப்பை பண்ணுற மாதிரியான இந்த மாதிரியான சோஃபா அண்ட் காஃபி டேபிள் அப்படிங்கிறத வாங்கணும். ஸோ இது ரொம்பவும் முக்கியமானது. இல்லை கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாலோட சாயிற மாதிரி, ஒரு வாலோட ஒரு சைடு அட்டாச் ஆகிற மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ லிவிங் ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸாக தெரியும். ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ், அதோடய பேக் சைடில் வந்து விண்டோஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளால் சில டைம் கர்ட்டன் போட்டால் ஓகே கரெக்டாக இருக்கும், பட் என்ன தான் இருந்தாலும் டிவி யூனிட்டோட அந்த வால் முழுக்க ப்ளைனாக இருந்தால் ரொம்பவுமே ஒரு நல்ல டிசைனாக வந்துடும் வீடு. ஸோ அந்த சேம் டைம் டிவி யூனிட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ரொம்ப முக்கியமானது லிவிங் ரூமுக்கு. ஸோ பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த வால் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத காட்டியாக வேண்டும். லிவிங் ரூமில் மிச்சம் 3 சைடுக்கு ஒரு லைட் கலர் கொடுத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் ப்ளூ கலர் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க டார்க்கான ஒரு ப்ளூ கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே எலகண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். இல்லைனா ஒரு டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் வந்து அந்த ஒரு வாலுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அடுத்தா ஃப்ளோரிங், இன்டோர் பிளான்ஸ் இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதே மாதிரி ஹால் சம்மந்தமான இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண போகிறேன். அதே மாதிரி எல்லா ரூம்ஸுக்குமே நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத மேக் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை வீடு கட்டுறவங்க, வீடு கட்டும் நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ, யாருமே இதை பற்றி பேசாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ ஹெல்த்ஃபுல்லாக இருக்குமோ அதை விட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் செய்யுங்க. ஸோ ரொம்பவுமே முக்கியமான விஷயம், இதை பற்றி யாருமே சொல்கிறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மென்டல் ஹெல்த்தில் ரொம்பவுமே கரெக்டாக இருந்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப நம்மளோட பிஸ்னஸ் ஆர் ஒர்க்கில் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகிக்க முடியும். ஸோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் செலவை. பை.